மனிதம் மற்றும் ஆளுமை என்னும் பொருண்மையில் குன்றென நிமிர்ந்தலில் என்னும் இயலில் கவிதை பேழையை காணப்போகிறோம். கற்றல் நோக்கங்கள். பாவை நூலின் வழி மனிதர்களின் இயல்பை அறிதல். கவிதை பேழை. உயிர் குணங்கள். நிலையான மனிதனின் இயற்கையான பண்புகளில் நல்ல குணங்கள் எவை என்பதை தேர்ந்தெடுத்து அவற்றின்படி நடக்க அறிவுறுத்துதல். மனிதனின் நிலையான பண்புகள். அறிவு, கருணை, ஆசை, அச்சம், அன்பு, இரக்கம், சினம், நாணம், மேன்மை, பொறாமை, எளிமை, நினைவு, துணிவு, இன்பம், துன்பம், பொறுமை, கொள்கையை பின்பற்றுதல், சோர்வு, மானம், அறம், வெறுப்பு, மகிழ்ச்சி, ஊக்கம், விருப்பம், வெற்றி, பகை, இளமை, முதுமை, மறதி, ஆராய்ந்து தெளிதல் ஆகியனவாகும். நூல்வெளி. இறையரசனின் இயற்பெயர் சேசுராசா என்பதாகும். கல்லூரி ஒன்றில் தமிழ் பேராசிரியராக பணிபுரிந்தவர். ஆண்டாள் இயற்றிய திருப்பாவையை தழுவி கன்னிப்பாவை என்னும் நூலை எழுதியுள்ளார். அந்நூலில் இருந்து ஒரு பாடல் இங்கு தரப்பட்டுள்ளது. நுழையும் முன், ஒவ்வொரு மனிதனிடமும் பல வகையான பண்புகள் குவிந்து கிடக்கின்றன. அவற்றுள் நற்பண்புகளும் உண்டு, தீய பண்புகளும் உண்டு. தீயனவற்றை விளக்கி நல்லனவற்றை வளர்த்து வாழ்வாங்க வாழ்வதே மனிதனின் கடமையாகும். மனிதனுக்குள் நிறைந்திருக்கும் பண்புகளை கன்னிப்பாவை என்னும் நூலின் பாடல் வழி அறிவோம். சொல்லும் பொருளும். நிறை, மேன்மை, பொறை, பொறுமை, பொச்சாப்பு, சோர்வு, மையல், விருப்பம், ஓர்ப்பு, ஆராய்ந்து தெளிதல், அழுக்காறு, பொறாமை, மதம், கொள்கை, இகல், பகை, மன்னும், நிலைபெற்ற. இப்போது கவிதையை பார்ப்போம். அறிவு, அருள், ஆசை, அச்சம், அன்பு, இரக்கம், வெகுளி, நாணம், நிறை, அழுக்காறு, எளிமை, நினைவு, துணிவு, இன்ப துன்பம், பொறைமதம், கடைப்பிடிகள், பொச்சாப்பு, மானம், அறம், வெறுப்பு, உவப்பு, ஊக்கம், மையல், வென்றி, இகல், இளமை, மூப்பு, மறவி, ஓர்ப்பு, இன்னபிற, மண்ணும், உயிர் குணங்களெல்லாம் குறைவரப் பெற்றவள் நீ. குலமாதே, பெண்ணரசி, இறைமகன் வந்திருக்க இன்னும் நீ உறங்குதியோ? புறப்படு, புன்னகை நீ பூத்தேலோர் எம்பாவாய். பாடலை இயற்றியவர் இறையரசன். பாடலை மறுபடியும் ஒரு முறை வாசிக்கிறேன். அறிவு, அருள், ஆசை, அச்சம், அன்பு, இரக்கம், வெகுளி, நாணம், நிறை, அழுக்காறு, எளிமை, நினைவு, துணிவு, இன்ப துன்பம், பொறைமதம், கடைப்பிடிகள், பொச்சாப்பு, மானம், அறம்,
வெறுப்பு உவப்பு ஊக்கம் மையல் வென்றி இகல் இளமை மூப்பு மறவி ஓர்ப்பு இன்ன பிற மண்ணும் உயிர்குணங்களெல்லாம் குறைவரப் பெற்றவள் நீ. குலமாதே, பெண்ணரசி, இறைமகன் வந்திருக்க இன்னும் நீ உறங்குதியோ? புறப்படு புன்னகை, நீ புத்தேலோர் எம்பாவாய். அறிவு, கருணை, ஆசை, அச்சம், அன்பு, இரக்கம், சினம், நாணம், மேன்மை, பொறாமை, எளிமை, நினைவு, துணிவு, இன்பம், துன்பம், பொறுமை, கொள்கையை பின்பற்றுதல், சோர்வு, மானம், அறம், வெறுப்பு, மகிழ்ச்சி, ஊக்கம், விருப்பம், வெற்றி, பகை, இளமை, முதுமை, மறதி, ஆராய்ந்து தெளிதல் போன்றவை இவ்வுலகில் நிலை பெற்ற மனிதர்களிடம் உள்ள பண்புகளாகும். இவற்றையுடைய மனித குலத்தில் பிறந்த பெண்ணே, நற்பண்புகள் எவையவையென அறிவுறுத்த இறைவனின் திருக்குமாரன் வந்த பின்னும் இன்னும் நீ உறங்கலாமா? உண்மையை உணர புன்னகை பூத்து நீ புறப்படுவாயாக என்பதே இப்பாடலின் கருத்தாகும். பொச்சாப்பு என்பது சோர்வு என்பதை குறிக்கும். மையல் என்பது விருப்பம். ஓர்ப்பு, ஆராய்ந்து தெளிதல். அழுக்காறு, பொறாமை. பல வகையான மனிதனுக்கு உண்டான குணநலன்களில் எவையவற்றை நல்லவனையாக தேர்ந்தெடுத்து வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்பதை எடுத்து சொல்ல இறைவன் வந்துள்ளான். அவரை காணாமல் நீ இன்னும் உறங்குதியோ என்பதே இப்பாடலின் பொருள். பாடலின் பொருள்: அறிவு, கருணை, ஆசை, அச்சம், அன்பு, இரக்கம், சினம், நாணம், மேன்மை, பொறாமை, எளிமை, நினைவு, துணிவு, இன்பம், துன்பம், பொறுமை, கொள்கையை பின்பற்றுதல், சோர்வு, மானம், அறம், வெறுப்பு, மகிழ்ச்சி, ஊக்கம், விருப்பம், வெற்றி, பகை, இளமை, முதுமை, மறதி, ஆராய்ந்து தெளிதல் போன்றவை இவ்வுலகின் நிலை பெற்ற மனிதர்களிடம் உள்ள பண்புகளாகும். இவற்றையுடைய மனித குலத்தில் பிறந்த பெண்ணே, நற்பண்புகள் எவையென அறிவுறுத்த இறைவனின் திருக்குமாரன் வந்த பின்னும் நீ உறங்கலாமா? உண்மையை உணர புன்னகை பூத்து நீ புறப்படுவாயாக. தெரிந்து கொள்வோம். பாவை நூல்கள்: மார்கழி திங்களில் பொழுது விடியும் முன்பே பெண்கள் துயிலெழுந்து பிற பெண்களையும் எழுப்பிக் கொண்டு ஆற்றுக்கு சென்று நீராடி இறைவனை வழிபடும் வழக்கம் உண்டு. இதனை பாவை நோன்பு என்பார். அவ்வாறு திருமாலை வழிபட செல்லும் பெண்கள் பிற பெண்களை எழுப்புவதாக ஆண்டாள் பாடிய நூலே திருப்பாவை. இதேபோல சிவபெருமானை வழிபட செல்லும் பெண்கள் பிற பெண்களை எழுப்புவதாக பாடப்பட்ட நூல் திருவம்பாவை. இதனை இயற்றியவர் மாணிக்க வாசகர்.